டெஸ்கோல் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ டான்சோ 870 பார்த்தாச்சு, இப்போ ஜாட்கோ ஆல்ஃபா 1 போட்டுருங்க, அப்போ தான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இருந்துச்சு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது ரிவ்யூ நீட்லாம் கிடையாது, உங்களுக்காக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பாக்ஸ் மேலே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்கு, ஜாட்கோ ஆல்ஃபா 1 கலர் ஒயிட்டு ஸ்மார்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் 40,000 வெலன்னு சொல்லியிருக்கு. பட் நான் வந்து 26,900 கிட்ட தான் வாங்கினேன். பாக்ஸ் மேலே உங்களுக்கு 109 1080 பிக்சல் நேட்டிவ் 840 ஆன்சை 4D 300 ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டான்சோ 870 மாதிரி தான். ரைட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் பே, யூடியூப் இப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறது, உள்ளேயும் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டு, கஸ்டமர் சர்வீஸு, அப்புறம் எல்இடி ஆண்ட்ராய்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா வந்து 12 மந்த்ஸ் வாரண்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாட்கோ வாரண்டி வேலிட் அக்ராஸ் இந்தியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு கேஸ் வருது. ஸோ கேஸ் வந்து நல்ல விஷயம், 870 கேஸ் இருக்காது, அதனாலே என்னமோ அது வந்து 1000 ரூபா கம்மி என்னன்னு தெரில. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன காட்டன் ஸ்வாப் கொடுக்குறாங்க, அதுலேயும் வந்து உங்களுக்கு மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இது என்னென்னா ஏதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பிளாக் டாட் இருந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ணலாம், அவங்களே வந்து இது வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு 870 வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாட்கோ ப்ரொஜெக்டரோட என்னென்ன விஷயம்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, யூசர் கைடு கொடுக்குறாங்க. யூசர் கைடு உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேட் பண்ணுங்கள். என்னென்ன போட்டு, என்னென்ன ரிமோட்டு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாட்கோ சப்போர்ட், ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிவ்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி கொடுப்பேன். ஸோ இதுவுமே ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்சசரிஸில் வந்து உங்களுக்கு செல்லு கூட வருது, ஒரு பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, பவர் கேபிள் 3 பின்னு. அதுக்கப்புறமா உங்களுக்கு HDMI கேபிள், HDMI கேபிளும் வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிமோட்டு, ரிமோட் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் 870 பார்த்து அதே ரிமோட்டு தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ உங்களுக்கு பவர் பட்டனு, ஃபோக்கஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேக்கு, மெனு, அப்பு டவுனு, லெஃப்ட் ரைட்டு, வால்யூம் ப்ளஸ் வால்யூம் டவுன். ஸோ உங்களுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு AAA செல் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம 870 வந்து மேலே வந்து உங்களுக்கு மெஷ் டைப்பில் வராது, இது வந்து மெஷ் டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. மேலே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது, சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் பேக் பட்டன், லெஃப்ட்டு, ரைட்டு, அதுக்கப்புறம் டவுனு, அப்பு. ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபின்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனுவல் ரொட்டேஷனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் ஃபில்டர் வந்து நமக்கு கூடவே வருது, ஸ்பீக்கர் இருக்குது, இதுவும் 870 இருக்கா மாதிரி தான், ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் இப்போ பண்ணுறேன், பண்ணால் வரலை. ஸோ அது வந்து எலக்ட்ரானிக்கில் தான் ஒர்க் ஆகும். இப்போ ப்ரொஜெக்டர் பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் போடுற மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு HDMI போட்டு, இன்னொரு HDMI 2, அதுக்கப்புறம் 2 USB போட்டு, USB 1 இஸ் USB 2, ஒரு IR ரிசீவர், அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 பின்ஸ் சொல்கிற மாதிரி இது, அப்புறம் மேனுவல் கட் ஆஃப் சுவிட்ச். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜாட்கோன் பிராண்ட் இருக்குது, இங்கே வந்து 1080 பிக்சலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலரில் உங்களுக்கு கோட்டிங் வந்து லென்ஸ் இருக்குது. ப்ரொஜெக்டோட பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேரிங் ஃபார் யுவர் ப்ரொஜெக்டர் ஏர் ஃபில்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வெட்டாக வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இல்லை 870. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ, ஸோ அது டிஃபால்ட்டாக
இந்த ஆல்ஃபா ஒனில் இருக்க மாதிரி தான் 870லையும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக சின்ன ஒரு ப்ரொஜெக்ஷனு ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்டர் வந்து நீங்கள் சீலிங் மவுண்ட்டும் பண்ணலாம், அதுக்கான ஸ்க்ரூவும் கொடுக்குறாங்க. ஃபுல் ஹெச்டி எல்இடி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாடல் ஆல்ஃபா 1, இந்த ஸ்டிக்கர் பிச்சு ஓட்டுவானுங்களான் தெரியல, 870ல இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 2.2 வருது. உங்களுக்கு கம்பெனியில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வச்சாலும் அதே வெயிட் தான் உங்களுக்கு. ஸோ வெயிட் ஓவர். இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணாடா ஜாட்கோ ஆல்ஃபா 1 சொல்லிட்டு உங்களுக்கு வருது. பூட்டிங் டைம் வந்து ரெண்டுமே சேம் தான், 870 இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு என்ன இந்த எடுத்ததும் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேம் கைஸ், எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது, எல்லாமே சேமாக தான் இருக்குது. 870 பார்த்தவங்க இதை அப்படியே வந்து பார்க்கலாம், ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னென்னா உங்களுக்கு பேக்கில் நிறைய விஷயம் வந்து கொடுக்குறாங்க. சிஸ்டம் அப்டேட் இருக்குது பாருங்கள், சிஸ்டம் அப்டேட்டில் வந்து நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். இந்த அப்டேட் வந்து எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற இஷ்யூ வந்து இந்த 870 இருக்குது, நிறைய பேர் யூசர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு வராது. ஜாட்கோ ஆல்ஃபா 1 இருக்கட்டும் இல்லை 870 இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ஒரே சைனா மேனுஃபேக்சரரால் செய்யப்பட்ட ஒரு ப்ரொஜெக்டர் தான். நம்மளோட லோக்கல் பிராண்டு போட்டு வாரண்டி போட்டு ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் இம்போர்ட்டர்ஸ், அதாவது இவங்க வந்து மேனுஃபேக்சரர் கிடையாது இம்போர்ட்டர்ஸ். ஸோ ஆன்லைன் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ரொஜெக்ட்லேயுமே. அந்த அப்டேட்டை நம்ம வந்து பண்ணிக்கிறது நல்லது, எடுத்ததும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி. டவுன்லோடர் சக்ஸஸ் வெரிஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பேட்ச் அப்டேட்டு உங்களுக்கு இப்படி தான் வந்து ப்ராக்ரெஸ் ஆகும். ஆஸ் யூஷுவல் செல்ஃபோன் மாதிரி தான் 9.1 தான் கொடுத்துருக்காங்க. 9.0 வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. 9.0 ஆண்ட்ராய்டு வச்சுலாம் நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆப்ஸ்லாம் ரன் பண்ண முடியாது. ஒரு Z5 கூட வந்து ஒழுங்காக வந்து ரன் ஆகாது. அது ஏன் வந்து இம்ப்ரூவ்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. 11.12.2 செல்ஃபோனில் போயிட்டுருக்கும்போது அதே ப்ரொஜெக்டரில் வந்து ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத ஆன்சர் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நார்மலாக ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ண நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆண்ட்ராய்ட் ப்ரொஜெக்டர்ஸ்ன்னு சொல்லி சும்மா நம்மளை ஏமாற்றுற மாதிரி தான் இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஃபயர் ஸ்டிக்கு இல்லை நீங்கள் அதர் HDMI சோர்ஸ் மூலிமா ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் எல்லாமே, உங்களுக்கு வைஃபை செட்டிங்ஸு, லாங்குவேஜ் செட்டிங்ஸு, ஸோ ப்ளூடூத்து அப்புறம் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ப்ரொஜெக்டர் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதை நம்ம போக வேண்டாம். நீங்கள் வந்து அதர் செட்டிங்கில் போனீங்கன்னா பூட் சோர்ஸ் ஆப்ஷன், பவர் ஆன் ஆப்ஷன், ஸ்கெடியூல்டர் ஷட் டவுன். ஸோ நீங்கள் எங்கள் எப்போ தேவையோ அப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து காலேஜ் இல்லை இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் வெர்ஷனு, மெமரி, ராமு எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான், 870 வர மாதிரியே தான். உங்களுக்கு வந்து 32 GB உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். பட் டிஃபால்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸே நிறைய கன்சியூம் பண்ணிக்குது. டேட் செட்டிங்ஸு தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டும். ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்டாப்பு, கீஸ்டோன் அட்வான்ஸ் வந்து மேனுவல், அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் கீஸ்டோன் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 டிகிரி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் வெர்டிக்கல் கீஸ்டோனும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதாவது இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நான் பெருசாக யூசர் இன்டர்ஃபேஸ்லேயோ இல்லை மற்ற விஷயத்தில் வந்து 870 சேஞ்சஸாக நான் வேறு எதையுமே கவனிக்கல. வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 6:1 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சாங்ஸ்லாம் லைட்டு போட்டு வந்து உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்குது. ஒயிட் லெவலும் வந்து பிளாக் லெவலும் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் நம்ம டீப் பிளாக் லெவல் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து பார்த்து வாங்குங்க. அதாவது பிராண்டட் ப்ரொஜெக்டர் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லைட் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிக்சலேஷன் இஷ்யூ கிடையாது. கிட்ட நான் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஷார்ட் வைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். பிக்சலேஷன் இஷ்யூ கிடையவே கிடையாது. லைட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிளியராக வந்து விசிபிளாக இருக்குது. சரிங்களா,
அதுக்கப்புறம் இந்த கலர் கேமெட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஹெச்டிஆர் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஹெச்டிஆர் வந்து உங்களுக்கு வராது, 1080 pixel நேட்டிவ் அண்ட் ஹெச்டிஆர் ப்ளஸ் 6000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ இது மூணுமே வந்து சூப்பர் பவர் பேக்ட் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் 820 வர மாதிரி வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு மெனு பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், இது எல்லாத்தோட செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டர் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டா ப்ரொஜெக்டர் வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் ஆஃப் பண்ணால் வந்து உங்களுக்கு இப்படி தான் விசிபிலிட்டி இருக்குது. 60 FPS வீடியோ எல்லா வீடியோமும் சப்போர்ட் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எல்லா வீடியோ வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும். இதில் வந்து MP4 இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் AVI ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பென்ட்ரைவில் வந்து டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். 5.1 சப்போர்ட் பண்ணுமா ஆடியோன்னு கேட்டால் அது சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் தான் மெயினாக நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கும்போது கவனிக்கணும். லூமன்ஸு, அதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ வந்து 60 FPS சப்போர்ட் பண்ணுமா, கேமிங்க்கு வந்து வாங்குறோமா, இல்லை வீட்டுக்கு பர்பஸ்க்கு. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து 60 FPS வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணாது. அதேமாதிரி யூடியூப்பில் வந்து உங்களுக்கு 1080 pixel வீடியோ வந்து மேலே நம்ம வந்து எதிர்ப்ப முடியாது. 4K சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தனியாக ஃபயர் ஸ்டிக்கோ இல்லை ஒரு HDMI த்ரூ HDMI மூலிமா 4K வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். டிஃபால்ட் ஆண்ட்ராய்டில் வந்து சப்போர்ட் பண்ணாது, சரிங்களா. வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக விவிடாக இருக்குது. ஸோ விவிட் தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் ஒரு ஒரு வீடியோ செட்டிங்ஸ்லையும். வீடியோ செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் சூப்பர் கைஸ். இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரொஜெக்டர் ரேஷியோ பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஜெக்ஷன் ரேஷியோ வச்சு தான் வந்து குறைஞ்ச டிஸ்டன்ஸில், அதாவது ரூம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் எந்த அளவுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் அப்படின்றத வந்து இது குறியீடாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 1:36:1. ஸோ அப்படி அப்படின்னா என்னென்னா 38 inch வந்து 1.2 meter 1.5 meter 49 2 meter 66 6.5 meter வந்து 224 inch வரைக்கும் இது ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து 100 inch, ஸோ 2.5 meter வந்து உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்க்ரீனு. ஸோ நான் முன்னாடி உங்களோட வீடியோஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப கிட்ட தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் தான் வந்து இருக்கும், பட் இந்த டிஸ்டன்ஸ்லேயே இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டில் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் ரோட்டாகாஸ்ட் அப்படின்றது மூலமா நம்ம வந்து நம்ம ஆண்ட்ராய்டில் டிவைஸ்லேருந்து அப்படியே வந்து எம்கேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்ட் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட ஹீட்டு செக் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்ட் வந்து அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது, ஏன்னா சுற்றி வந்து உங்களுக்கு வென்ஸ்லாம் வந்து இருக்கு பாருங்கள் இந்த சைடு, அப்புறம் அந்த சைடு டஸ்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதனால் இன்லெட் வந்து அங்கே இங்கே வந்து ஃபேன் வச்சு வெளியே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பவர் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதோட லூமன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் இது டிசிபேட் பண்ணுற ஹீட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றது என்னோட அசம்ஷன். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கம்மின்றது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 80 ஃபாரன்ஹீட்லேருந்து ஒரு 100 ஃபாரன்ஹீட்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற ப்ரொஜெக்டர் தான். ஸோ இதனால் என்ன யூஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் எந்தளவுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு ரூமோட ஹீட்டை வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரொஜெக்டோட ஹீட்டை வச்சு நான் இதில் ரூமே கூட ஹீட் ஆகும், நான் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீட் டிசிபேட் ஆகும் ப்ரொஜெக்டர்லேருந்து. உள்ளே இருக்க டிஸ்பிளேஸ் மூலிமா உருவாகிற அந்த வெப்பத்தை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக வேணும். அதுவும் இந்த அளவுக்கு பெரிய ப்ரொஜெக்டருக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு 89.4. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி 80 to 100 தான் உங்களுக்கு வருது. ஸோ 89.4 அப்படின்றது ஒரு நல்ல இது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த ப்ரொஜெக்டர்லேயே வந்து இது வந்து கூலஸ்ட் ப்ரொஜெக்டரு, நான் வந்து இதை வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ உங்களுக்கு டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு கைஸ். அடுத்து இந்த ப்ரொஜெக்டோட லூமன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 8500 lumens வந்து இந்த கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு, இந்த ப்ரொஜெக்டர் வந்து கம்பெனி சைடில் வந்து உங்களுக்கு 9500 lumens வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டான்சோ 870 மாடல் வந்து 10,000 சொல்லியிருக்காங்க, இதில் வந்து 9500. ஸோ எது கரெக்டாக இருக்குது, இந்த ஜாட்கோ மாடலில் சொல்லியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அதில் இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம்.
உங்களுக்கு செக் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு 9104 தான் வருது. ஸோ ஆன்சை லூமன்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆன்சை லூமன்ஸ்னா என்ன, லூமன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 9104 லூமன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 9500 கிடையாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்மியாக தான் வருது நம்ம என்விரான்மெண்ட்டில் லூமன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது. லூமன்ஸ் ட்ரெஸ் அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ஃபேன்சி ஐட்டம் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், அந்த ரிமோட்லேயே வந்து இருக்குன்னா, ப்ரோ ஒரு ரிமோட் வச்சுட்டு ஏதோ காட்டுறீங்க அப்படின்னா, இல்லை நான் பட்டன் ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு லைட் எரியுது பாருங்கள். ஸோ இது வந்து ஏன் ஃபேன்சி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி லைட் எரியறதுனால உங்களுக்கு பேட்டரி சீக்கிரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு இருட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டன் அழுத்தும் போது அது பிளிங்க் ஆகும் போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரிமோட் வந்து செமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். 2 5-watt ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டான்சோ எல்எஸ் 855 இருக்கா மாதிரி தான், S6 இந்த 2 projectorல இருக்கிற மாதிரி. உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில் வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்க மாடலில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 855 உங்களுக்கு 5.1 சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுவுமே அதேமாதிரி தான் உங்களுக்கு ஆர்க் சப்போர்ட்டும் வந்து நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் HDMI எக்ஸ்ட்ராக்டர் மூலிமா நம்ம வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோமே. ஸோ உங்களுக்கு வால்யூம் வந்து 23, 30, 40. ஸ்பீக்கர் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன். ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹையும் மிட்டு லோ சொல்லிட்டு 3 செக்டரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ் வந்து நான் எதிர்பார்க்கல, அதே 855 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அதே சேம் சவுண்ட் எஃபெக்ட் தான். இதில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணாமல் அப்படியே தான் வந்து சவுண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு கிடையாது. உங்களுக்கு பழைய எப்படி சவுண்டு முன்னாடி 855 கேட்டுட்டு இருந்தீங்களோ, இல்லை 6X கேட்டுட்டு இருந்தீங்களோ அதே சவுண்டு தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு இருக்குது. சவுண்ட் டெஸ்ட் அவ்வளோதான் கைஸ். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஃபேன் நாய்ஸு. ஸோ ஃபேன் நாய்ஸ் எத்தனை பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு மூவி பார்க்கும் போது. சில ப்ரொஜெக்டெல்லாம் வாங்கிட்டு ஏண்டாவது வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும், ஃபேன் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேன் நாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃபேன் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, இங்கே வச்சு பார்த்துருவோம் ஃபேன் நாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ரிவ்யூ பிரகாரம் உங்களுக்கு வந்து 60 போகவே கூடாது, 60 தான் மேக்ஸிமம் இருக்கணும். குவைட் ப்ரொஜெக்டர்லாம் 60 அண்ட் அபோவ் ஃபுல்லாகவே ரொம்ப நாய்ஸி ப்ரொஜெக்டர் கைஸ். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாய்ஸ் இல்லை. ஸோ 51 தான் உங்களுக்கு வருது. ஸோ ஆவரேஜாக ஸோ சவுண்ட் டெஸ்ட்லேயும் இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் டெஸ்ட்லேயும் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ குவைட் ப்ரொஜெக்டர் தான் இது. ரொம்ப கிட்ட போனால் தான் உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இதுவாகுது. ஸோ ஏசி ஃபேனில் இருக்கிற நாய்ஸோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கைஸ். மேலே வந்து உங்களுக்கு மிஷு மாதிரி கொடுத்துருக்காங்க. 870 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷு வராது. ஸோ அவ்வளோதான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் ரெண்டுத்துலேயும் வந்து நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல. ஸோ ரெண்டு சைட் பை சைடு கம்பேரிசன் நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ Wzatco Alpha 1 மாடல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் இம்ப்ரெஷன் பார்த்தோம் அப்படின்னா, லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சவுண்ட் வந்து உங்களுக்கு பழைய சீரீஸில் என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இந்த ப்ராசஸராக இருக்கட்டும் ரேமாக இருக்கட்டும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். விலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி லூமன்ஸ் ஜாஸ்தி வச்சு தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ மற்றபடி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க S6 எப்படி இருந்துச்சோ இல்லை 855 டான்ஸோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. என்னென்னா இதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல டே லைட்டில் வந்து கிளியராக இமேஜ் வர மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல். ஸோ இந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். ஸோ இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், வீடியோ செட்டிங்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டரில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். நார்மலாக நம்ம வந்து வீடியோ செட்டிங்ஸ் எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருந்தால் தான் அதை வந்து மாற்ற முடியும். வீடியோ விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்போ ஹோமில் போயிட்டு நான் வந்து இப்போ மெனு பட்டனை வந்து உங்களுக்கு அழுத்துறேன். ஸோ மெனு பட்டனை அழுத்துனா கீழே வந்து இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஓஎஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமு, பட் 855 மாடலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே மெனு அழுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வராது. பட் வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகல. ஸோ வீடியோ சேச்சுரேஷன் செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இது பயங்கர ரொம்ப இரிட்டேட்டாக ஒரு விஷயம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் மெனு அழுத்துறேன், சேஞ்ச் ஆகலை பாருங்கள். ஆக்சுவலாக மெனு அழுத்து நான் வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லியிருந்தேன் S6 இருக்கட்டும் 855 இருக்கட்டும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வீடியோ செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயத்தை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க முன்னாடி வாங்கும் போது. ஸோ அவ்வளோதாங்க, இது இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் என்னது ஹைலைட்டாக இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். எது வந்து ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத இவன் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ், அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க, மேனுவல் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எஜ்ஜில் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிளரியாக தான் இருக்குது. என்ன தான் நான் மேனுவலாக வந்து ரொட்டேஷன் வந்து கொடுத்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் ஓரத்துலலாம் எனக்கு வந்து லைட்டாக வந்து என்னோடய டெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ண முடியல. நான் எப்பயுமே வந்து டெக்ஸ்ட் ரீடபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பண்ணுவேன், இதில் பண்ணதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மைனஸு. அதுக்கப்புறம் நான் என்ன கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு 2500 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கும்போது சவுண்ட் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பீக்கரில் அதே ஸ்பீக்கர் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சின்ன மைனஸாக பார்க்குறேன். ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு இந்த மாதிரி லைட் போட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ உங்களுக்கு வந்து 6000:1 வந்து கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ்ன்னு பார்த்தா இதெல்லாம் தான் கைஸ். ஸோ ப்ளஸ் மைனஸ்ஸு பார்த்து இந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா 26,990 ரூபா, அதாவது 27,000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. இதுதான் இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் அமேசானில். அமேசானில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்ட் பிடிச்சிருந்ததுனா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரொஜெக்டர் பற்றி இன்னும் நிறைய எனக்கு வந்து தெரியணும் ப்ரோ, சில இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம்.